எல்லோருக்கும் வணக்கம். நாம் எப்பவுமே ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி எடுத்து பேசுவோம். அது நம்ம சிவாம்புவை பற்றி பேசும்போது சிவாம்புன்னு சொல்லுவோம். ஆனால் சிவாம்புன்றது சிறுநீர்னு சொல்லலாம், மூத்திரம் சொல்லலாம், அம்ரோலின்னு சொல்லலாம், சிவனுடைய நீர்னு சொல்லலாம். இன்னும் பல பேர் இருக்கு, இன்னும் பல எக்கச்சக்க பேர் இருக்கு அதுக்கு. இது பைபிளில் வந்திருக்கு, குரானில் வந்திருக்கு, பகவத்கீதையில் வந்திருக்கு. இவ்வளோ இது இருந்து, இது பைபிளில் வந்திருக்குன்னா இயேசுநாதர் காலத்திலேயே இது பற்றி புக்கிலலாம் வந்திருக்கு. அதுக்கப்புறமா டாக்டர், ஒரு பெரிய டாக்டர் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வந்து ஆங்கில மருத்துவத்தில் முடியாதுன்ற நிலை இருக்கும்போது ஒரு தேடல் இருக்கும். மனுஷனுடைய உயிரை காப்பாற்றிக்கணும் போது ஒரு தேடல். எங்கெங்கே இருக்கிற புக்ஸு அது இது எந்தெந்த டாக்டர்ஸ் எல்லாத்தையும் போய் பார்த்துருவாங்க. கடைசி வரையும் அவங்களுடைய முயற்சியை வந்து விடமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது வாட்டர் ஆஃப் லைஃப்ன்ற புக்கும் வந்தது. அதை நானும் வச்சுருக்கேன் புக்கு. 1125 அது இப்போ இப்போ அப்போ சீப்பு, எக்கச்சக்க சீப்பு. இப்போ அந்த ரேட்டு வந்து அந்த அளவுக்கு இருக்குது. அமேசான்லேருந்து வரவழைச்சி நான் வச்சுருக்கேன் அந்த புக்கு. அவ்வளோ சின்ன புக்கு இவ்வளோ விலையாண்டு ரொம்ப இது. எவ்வளோ பேர், எத்தனை பேர் நோயை வந்து தீர்த்துக்கிட்டாங்க இதை குடிச்சு அண்டு அதில் போட்டிருக்கா. நிறைய டாக்டர்ஸ், எக்கச்சக்க டாக்டர்ஸும் அவங்கள மீறி நோய் இதாகும்போது இதில் தான் இறங்கி அவங்க உடம்ப சரி பண்ணிக்கினாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வாயில் சொல்கிறதுக்கு வெக்கப்படுறோம். ஆனால் கேரளாவில் எல்லோரும் வாயில் ரொம்ப அதை தான் சொல்கிறாங்க. மூத்திரம் மூத்திரம்னு பேசுகிறாங்க, பப்ளிக்காக பேசுகிறாங்க. மூத்திரத்தை குடிச்சிட்டு வர நம்ம எதுக்கு? நம்ம ஊரில் இருக்கிற ஜனம் அதை பற்றி தெரியாது. கேட்கும்போது புதுசாக இருக்கின்ற லெவலில் இருக்கிறவங்க இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா நான் தான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது அவங்கக்கிட்ட லெவல் இருக்கும்போது பரவாயில்ல சொல்லுங்கன்றாங்க. சரி, இது இப்போ புதுசாக இருக்குமே கேள்விப்படுறதுக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வாய் திறக்கும்போது, வாய் திறந்து இது மாதிரி அவங்க செய்வாங்களோ இல்லையோன்ற மாதிரி நான் எடுத்து சொல்லும்போது ஃபஸ்ட்டு வர்றதுல கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டுடணும், கடைசியில் விட்டுடணும், நடுவில் இருக்கிறது குடிக்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஓரளவுக்கு பப்ளிசிட்டி ஆயிருக்கு. நமக்கு வந்து என்னுடைய இதை வந்து வியூஸ் கொடுக்காம, நான் என்னுடைய ஃபாலோயர்ஸ்க்கும் போகாமல் அப்போ டம்ப் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பார்க்குற கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அது மேலே விஷயம் தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க. எப்படியும் மேட்ரு வந்து கொஞ்சம் லீக் ஆகிட்டு இப்போ முக்கியமாக மூத்திரம் குடிக்கிற விஷயம் மேலே ஹெட்டிங்கை போட்டு கொஞ்சம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 15-20 நிமிஷம் தான் ஆயிருக்கும் அந்த வீடியோ. என்ன நம்ம வீடியோ வந்து அப்படியே வச்சிருந்து வியூஸ் கொடுக்கறது கிடையாது, ஃபாலோயர்ஸுக்கு போகிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. டம்ப் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி அப்படியே இருக்கும். ஏன் நம்ம இதுக்கு வந்து இது மாதிரி இருக்கே நம்ம நினைப்போம். ஆனால் இதே இதை வந்து மேலே ஹெட்டிங்கை போட்டு மூத்திரம் குடிக்கிற விஷயமானு மேலேயே போட்டு சீமானு பேசுறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 15-20 நிமிஷத்தில் 1.4 லேக்ஸ் பீப்புள் பார்த்துருக்காங்க வியூஸ். ஹெட்டிங் மட்டும் அதை போட்டாங்க, வீடியோ பார்க்க தொடங்கின உடனே கீழே இருக்கிற மேட்ரு மட்டும் வேற போட்டிருக்காங்க. அப்போ அப்படி போட்ட உடனே ஜனம் அதை பார்த்து, அவ்வளோ ஜனம் பார்த்தா மாதிரியா
ஹெட்டிங்க போட்டது அப்படி மூத்திரம்ன்ற மாதிரி ஹெட்டிங்க போட்டு குடிக்கிற விஷயமா. அது சீமானு ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தர் வந்து மேடை பேச்சாளராக இருந்தா ஒரு விஷயத்த பத்தி எடுத்து சொல்லும் போது அதை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம். நம்ம சிவாம்புவை பத்தி நம்ம பேசுறோம்னா, அதை பத்தி சொல்றோம்னா, நம்ம அனுபவபூர்வமா உணரும் போது அந்த உண்மைகளை வந்து வெளியில வரும். எது உண்மை எது பொய் என்று, உண்மைதான் மனுஷனுக்கு தேவை. பொய் வந்து உண்மை ஆகாது. அந்த பொய் அவன் தெரியாதது தெரியாததுல தலையிடக்கூடாது. எனக்கு சில விஷயம் கன்ஃபார்மா நல்லா தெரியற வரையும் மேட்ரு தெரிஞ்சுக்கணும்னு நான் வெளிப்படுத்த மாட்டேன். ஒரு தடவைக்கு பல தடவை நான் அதை பார்ப்பேன். இல்லைன்னா சிவாம்புவை பத்தி எக்கச்சக்கமா எவ்வளோ இது வந்தது, எத்தனை நாளில் அது ஸ்டோரேஜ் பண்ணால் அதில் வந்து ஸ்டெம் செல்ஸ் உற்பத்தி ஆகுதுன்றது, ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த இதை வந்து இருந்த இதெல்லாம் வந்தது எனக்கு. எங்க அந்த எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சது தான் இப்ப நம்ம கண்ணுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரியா இருக்கிற சிவாம்பு பெரிய ஹாஸ்பிட்டல், அதையே மெயினா வச்சு நோயை தீர்க்கறதுக்கு வச்சு ஹாஸ்பிட்டல் நடத்துறாங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது, வருஷக்கணக்கா. சீமானுக்கு என்ன தெரியும் இதை பத்தி? ஏதாவது தெரியுமா? ஹெட்டிங் போட தெரியுமே தவிர மூத்திரம் குடிக்கிறாங்கன்ற மாதிரி இப்படி கையை வச்சுக்கிட்டு. நம்ம நாட்டில் வந்து ஜாதி இரண்டு வழிய வேறு இல்லைன்னாங்க. அது ஆண்ஜாதி பெண் ஜாதி, இந்த ரெண்டு ஜாதி தான். அந்த மாதிரி ஜாதி இரண்டு வழிய வேறு இல்லைன்னு சொல்லி ஆண் ஜாதி பெண் ஜாதி இந்த ஜாதி தான், மற்ற ஜாதி கிடையாது அன்னு சொன்னவரு இறந்து போயிட்டாரு. அதை நிலைநாட்டுறதுக்கு யாருமே இல்லாத இதில் அப்படியே இருந்தது. அப்புறம் மெது 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 மெதுவாக கொஞ்சம் 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 ஒருத்தர் ரெண்டு பேர் ஜாதி வெறி பிடிச்சவங்க, அதுவும் எங்கே அரசியலில் தான், அரசியலில் நுழைவாங்க, அரசியல்வாதியாக இருப்பாங்க, மக்களுக்கு பரப்பி விடுவாங்க. பாவம் மக்கள், ஜாதி பேதம் இல்லாமல் மத பேதம் இல்லாமல் எல்லாம் ஒத்துமையாக மனித இனம்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு மனுஷன் ஆணு பெண் அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லபடியாக ஒரு அந்யோன்யமாக பழகிற மக்களுக்குள்ள ஜாதியையும் மதத்தையும் புகுத்துறாங்க. இங்கே மே இப்படி கையை வச்சுட்டு சீமானு இது ஒரு இது சொல்லி, அவங்க அந்த ஜாதி நடுவில் இருக்கிற ஒன்று சொல்லி, இவங்க வந்து நடு ஜாதி, மூத்திரம் குடிக்கிறவன் உயர்ந்த ஜாதியான் சொன்னார். மூத்திரம் குடிக்க உயர்ந்த ஜாதி, ஏன் ஜாதி வந்துச்சு இங்க? உயர்ந்தவன் சொல்லிக்கிட்டோம் வேணா, எதுக்கு இவருக்கு பின்னாடி? அதையும் சொன்னதும் விடாம உலகத்திலேயே மூத்திரம் குடிக்கிறவன் நம்ம இந்தியாவில் தான் இருக்கிறாங்க, உலகத்திலேயேன்றாரே. அவருக்கு தெரியுமா வெளிநாட்டில் இது மேலே எவ்வளோ ரிசர்ச்சாக நடக்குது, எத்தனை பேர் குடிச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சு அதை குடிச்சிட்டு பல பேருக்கு அது அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு நாளும் அதையே வந்து கேட்குற ஜனத்துக்கு க்வெஸ்டின் ஆன்சராகவும் லைவ் ப்ரோக்ராமும் பிரதர் சேக் டெய்லி இன்ஸ்டாகிராமில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இதை பற்றி தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இது வந்து கோல்டன் வாட்டர்ன்னு சொல்கிறாரு. அதை சீமான் பார்க்கலையா? பிரதர் சேகு ப்ரொஃபஸரு பிஹெச்டி, இதை தான் குடிக்கிறாரு, இதை தான் அவர் டீச் பண்ணுறாரு, அவர் ஒரு கிளாஸ் எடுத்து நடத்துகிறாரு, அதுக்கு டொனேஷன் வாங்குறாரு, பணம் வாங்குறாரு. எதுக்கு பணம் வாங்குறாரு? மூத்திரம் குடிக்கிற விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்கு பணம் வாங்குறாரு. யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம். ஆன்லைன் கிளாஸும் இருக்கு. வேர்ல்டு ஃபுல்லாக அவர் பப்ளிசிட்டி பண்ணுறாரு. இது தெரியாதா சீமானுக்கு?
இந்திய பிரதமர் மொராஜி தேசாயின் ஒருத்தர் இருந்தாரே, அவர் இதை குடிச்சாரு, நாட்டு மக்களையும் குடிங்கப்பா, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, உடல்ல நல்லா இதாகும், எந்த நோயும் இல்லாமல் வாழலாம், எனக்கு நோய் இருந்துச்சு, ஏன் நோயை நான் இதை குடிச்சு தான் சரி பண்ணிக்கினேன், நீங்கள்லாம் குடிங்கன்னு மொராஜி தேசாய் பிரதம மந்திரியா இருந்தவர் அவர் சொன்னது. 100 வயசு, கிட்டத்தட்ட 100 வயசு வாழ்ந்தார் அவர், இதை குடிச்சு தான் வாழ்ந்தார். எல்லாரும் கேட்டாங்க, என்ன உங்களுடைய சுறுசுறுப்பாக இயங்குறீங்க, எங்காக இருக்கிறீங்க, அதனுடைய ரகசியம் என்னன்னு அமெரிக்காவில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் மீட்டிங் ஹாலில் கேட்கும்போது, நான் காலையில் இதை தான் நான் குடிக்கிறேன், ஒரு டம்ளர் என்னுடைய ஓன் யூரினை நான் குடிக்கிறேன்னு சொன்னார், பப்ளிக்காக சொன்னார் மொராஜி தேசாய் பிரதமராக இருந்தவர். அப்போ அவங்க எள்ளி நகையாடினாங்க, சரி அது அந்த காலத்தில் எள்ளி நகையாடினாங்க, கடைசியில் அதையே ரிசர்ச் பண்ண தொடங்கினாங்க, பல மருந்துகளை அவங்க தயார் பண்ண தொடங்கிட்டு, அதில் இருந்து கேன்சர் நோய்க்கு மருந்து அதே தான், ஹார்மோன் டிஃபிஷியன்ஸ் வந்தால் மருந்து அதில் இருந்தால் தயார் பண்ணுறாங்க, இன்ஃபெர்டிலிட்டி அது இந்த குழந்தையின்மைக்கு அதில் இருந்தால் மருந்து தயார் பண்ணுறாங்க, ஹார்ட் பிளாக்கை சரி பண்ணுற ஹார்ட் பேஷண்ட்டு அதுக்குமா எவ்வளோ இல்லை, லட்சக்கணக்காக செலவாகுது, இதற்கு தான் இதில் இருந்தால் மருந்து தயார் பண்ணுறாங்க, அதுவும் யாருது, அடுத்தவனுடைய யூரின், அடுத்தவனுடைய யூரினில் அவன் மருந்து தயார் பண்ணி நாட்டுக்கு எல்லா நாட்டுக்கும் போது அதை தான் மிழுங்குறாங்க. இதை தெரியாதா சீமானுக்கு? அப்போ மொராஜி தேசாய் சொன்னதுக்கப்போ எள்ளி நகையாடினவங்க என்ன பண்ணாங்க, யார் பண்ணாங்களோ அதில் ஆரம்பார் ராஜசேகரன் சார் கூட அதில் ஒருத்தர், ஆனால் அவர் உடம்புக்கு அவர் உயிருக்கு இதுதான் வேலை செஞ்சதுன்ற தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதே மொராஜி தேசாய் இங்கே வந்தப்போ அவருக்கு மாலை அணிவித்து பாராட்டு செஞ்சாங்க, அதே சிரித்தவங்கள பாராட்டினாங்க மொராஜி தேசாய்க்கு மாலை அணிவித்து. யாரு அதில் நமக்கு தெரிஞ்ச ஆரம்மாரும் இருக்கிறார், அவரு இந்த யூரின் தெரப்பி பண்ணுறவங்களுக்கு ஒன்றுதான் சொல்லுவார், கொரோனா நேரத்தில் ஒவ்வொருத்துக்கும் இதை தான் சொன்னார், இதை குடிச்சிக்கிட்டு இருந்தால் கொரோனா வராது, அதை கொரோனாவுக்கு மருந்தாக வேலை செஞ்சது, அவங்க வீட்டில் அவங்க பொண்ணுக்கு வந்தது, அவங்க மாப்பிள்ளைக்கு வந்தது, அவங்க பையன் அந்த பொண்ணோட பையனுக்கு பேரனுக்கு கொரோனா வந்தது, எல்லாருக்கும் கொரோனா வந்தது, எல்லாம் எதை வச்சு சரி பண்ணாங்க, இந்த மூத்திரத்தை குடிச்சு தான் சரி பண்ணாங்க. நம்ம மூத்திரம் சொல்கிறதுக்கு நம்ம வெட்கப்படுறோம், என்னையும் சேர்த்து தான், ஏன்னா நான் சுற்றி இருக்கிற ஜனம் எல்லாரையுமே பார்த்துட்டேன், இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுவாங்க, நாளைக்கு வேறு மாதிரி பேசுவாங்க, கடைசியில் நம்ம உண்மையை எடுத்து சொல்லி நல்லது செஞ்சவங்க பைத்தியக்காரன் மாதிரி ஆகிடுவாங்க. அதனால தான் அந்த அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்க, நாட்டு மக்களை வந்து நம்ம முழுசாக சரியாக ஃபுல்லாக நம்ப கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அவங்க நம்பாமல் அவங்கள எப்படி எல்லாம் ஏமாத்தணும், எப்படியெல்லாம் இவங்க சம்பாதிச்சுக்கணும், இவங்களுடைய இவங்க உயரணும் அவங்களுக்கு போய் சேர வேண்டியது சேராமல், ரொம்ப ஏழைங்க ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி பல பேர் செய்வாங்க, அவங்களுக்கு பாவ புண்ணியம் எதுவுமே கிடையாது, மாத்திரை மருந்துங்க ஆஸ்பத்திரிங்க எல்லாமே நடுத்தர வர்க்கத்துக்கு சரியானபடி உதவி மனப்பான்மையோடு அவங்களுடைய உடல்நிலை சரியாகணுன்ற லெவலில் இருந்துச்சுன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிவாமுவை பற்றி பேசுவாங்களா? ஏன்னா இவங்க பழகி போயிட்டாங்க, வெளியில் விடுறது தான் இவங்க பழக்கம், ஏன்னா முதல்லேருந்து யாருமே சொல்லலை, அடிப்பட்ட அந்த காலத்து பாட்டிங்க வேணா சித்தர்கள் செஞ்சாங்கன்றாங்க, இப்போ நமக்கு அது புக்கிலையும் அதெல்லாம் பார்க்கும்போது சித்தர்கள் அவ்வளோ வருஷம் வாழ்ந்தாங்கன்னா
தனியா ஒண்ணுமே இல்லாம நடு காட்டுல எல்லாம் வாழ்ந்தாங்க, தண்ணி இல்ல ஒண்ணு இல்ல, அப்ப என்னன்னா இதை குடிச்சுதான் வாழ்ந்தாங்க சொல்லுவாங்க. இதை குடிச்சவங்களுக்கு எல்லாம் தான் நாகாலாந்துல 150 வருஷம், ஒவ்வொருத்தரும் 150 வருஷம். எல்லாம் அந்த நாட்டில் போய் இன்டர்வியூ எடுத்தா உங்களுடைய நீங்க எப்படி இவ்வளவு 150 வருஷம் வாழறீங்க, என்ன இதுன்னா இதை குடிச்சிட்டு தான் வாழறாங்க. அங்க இருந்துதான் வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. வெளிநாட்டுக்கு போயிட்டு வெளிநாட்டில் நமக்கு ஆர்கானிக் காய்கறி அது இதுன்னு வருதுன்னு எது இத்தனை ஸ்ப்ரே பண்ணி தான் வருது. ஸ்கூலில் ஸ்கூல்லாம் ஒரு இடத்துல போவாங்க, அதிலிருந்து நேராக அந்த அத்தனை பசங்க, அந்த ஸ்கூல் பசங்க அவ்வளோ ஆயிரக்கணக்கான பசங்க, அவங்க போகிறதெல்லாம் ஒரு இதில் போய் சேருது. அதிலிருந்து ஃபுல்லாக கண்டெய்னரில் ஏற்றிடுறாங்க. கண்டெய்னரில் ஏற்றிட்டு அப்படியே ஃபார்முக்கு போயிடுது, தோட்டத்துக்கு, தோட்டங்களில் கொண்டு போய் அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அருமையாக விளைச்சல் கிடைக்குது. அதெல்லாம் என்னது இது? அது மூத்திரம் தெரியாது இவருக்கு. சிவாம்பு, அந்த சிவாம்பு நமக்கு சொல்லி சொல்லி பழகிடுச்சு. அது சீமானுக்கு தெரியாது. சீமானு மொராஜி தேசாயை பற்றியும் தெரியாது. எவ்வளோ பேர் எச்ஐவி நோயாளிகள் எத்தனை பேர் கியூர் ஆகியிருக்கிறாங்க அது தெரியாது. கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் ப்ராஸ்டேட் கேன்சருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஆஸ்பத்திரியில் கேரளாவில் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் கணக்கில் இருக்கிறாங்க. எவ்வளோ நான் தான் வீடியோவில் நிறைய சொல்கிறது கிடையாது விஷயம். அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதை குடிச்சிக்கிட்டு நோயிலிருந்து தப்பிச்சுக்கின்னு வாழற வரையும் வாழ்க்கை மனுஷனுக்கு. நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே ஆப்ரேஷனு அவள் லட்சக்கணக்காக கேட்குறாங்களே. இதையெல்லாம் மாற்றி அமைக்கணுன்ற மாதிரி அப்படி மக்களுக்கு உபயோகமாக ஏதாவது ஒன்றாவது சீமான் செஞ்சாரான்றத ஒன்றுமே தெரியல, எதுவுமே இல்லை. வாய் பேச்சு தான். இன்னைக்கு ஒரு அது கூட அந்த பேச்சு கூட ஒரு நிலையா இல்லை. ஒரு நாள் ஒரு மாதிரி பேசுறாரு, அடுத்த நாள் வேற மாதிரி பேசுறாரு. நான் வீடு தண்ணி பிரச்சனை இருக்கிறதுக்கு போரூர் ஏரி அவ்வளோ பெரிய ஏரி, மண் பரப்பா இருக்கு. அதை கொஞ்சம் மழை வரத்துக்குள்ள 2 மாசத்துல மழை வரப்போகுது. இப்பவே அப்பப்போ மழை வர மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நல்லா இன்னைக்கு வெயில் அடிச்சுது. இந்த மாதிரி வெயில் நேரத்தில் அந்த நிலப்பரப்பா இருக்கு, ஏரி குளத்தை கொஞ்சம் அந்த மண்ணெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் இப்படி இருந்தா மழை வந்துச்சுன்னா தண்ணி தேங்குமே அப்படின்னு சொல்லிட்டு மழைக்கு முன்னாடி நம்ம ஏற்பாடு செய்யணும்ல. இதுவரையும் எந்த ஏரி குளம் குட்டை எதுவுமே சரி பண்ணலையே. அங்க இருக்கிற மண் எடுக்கல, அங்க இருக்கிற புல் பூண்டு அதெல்லாம் வந்து அது எடுக்கணும். பெங்களூர்ல அந்த மாதிரி எடுத்து எல்லாம் செஞ்சு பார்த்துருக்காங்க. தண்ணி நல்லா தேங்குது, அப்படி வறட்சி இல்லாம போதுன்னு செஞ்சு கண்டுபிடிச்சு அது கரெக்டாக வீடியோ கூட வந்திருக்கு என்கிட்ட. நான் கூட வச்சிருக்கேன் அந்த வீடியோவை. அந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்க. எது தண்ணியை தேக்கணும், நம்ம தண்ணி வந்து அப்படி நம்ம ஒவ்வொன்றுத்தையும் சரி. இப்போ பெரிய ஏரி இதெல்லாம் அன்னின்னா அது அவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியலையா? இதை வந்து நான் போட்டேன். சீமான் அந்த பக்கம் இந்த பக்கம் போய்கிட்டு வந்துருந்தான் இருக்கிறாரு. அவர் கண்ணுக்கு தெரியலையா? அவர் பார்க்கலையா? சரி நான் இப்போ அவர் பார்க்கலன்னா நான் வீடியோ போடுறேன்ட்டு வீடியோவில் போட்டேன். 2-3 ஏரிங்களெல்லாம் போட்டேன். எந்த அளவுக்கு மண் பரப்பாக இருக்குது, அந்த மண்ணெல்லாம் எடுத்து ஓரம் கட்டணும். ஓரம் கட்டினா அது நல்லா தண்ணி தேங்கிறதுக்கு அது இடம் இதாகும். ஆழப்படுத்தி அகலப்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஏரி குளம் குட்டையெல்லாம் மழைக்கு முன்னாடி ஆழப்படுத்தி அகலப்படுத்தணும்ன்ட்டு. இப்போ மண் பரப்பாகவே வந்து இருக்குது. அந்த மண் பரப்பாகிடுச்சுன்னா என்னது? பிளாட்டு போட்டு விற்றுடுவாங்களே, பிளாட் போட்டு விற்றுடுவாங்க. அப்படித்தானே ஏரியில் அப்படி நேராக ஒவ்வொரு பில்டிங்காக வந்துக்கிட்டே இருக்கும்போது பிளாட்டை போட்டு விற்றுக்கிறதுக்காக அந்த போரூர் ஏரியை காணாமல் போயிட்டுருக்கோம். வலசர பக்கத்தில் 27 ஏரிங்க இருந்துச்சான். எல்லாம் ஆட்டோக்காரங்க தான் முதல்ல சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. அவங்க அப்போ இருந்து இங்கிருந்தே பிறந்து வளர்ந்தவங்க அவங்கெல்லாம். இப்போ ஒரு வலசர பக்கத்தில் ஒரு ஏரி இல்லைம்மா, 27 ஏரி என்ன ஆச்சு? அவர் சொல்லும்போது எனக்கு இந்த ஐடியாலாம் இதெல்லாம் கிடையாது புதுசு. அவ்வளோ இருந்துச்சு ஒரு ஏரி இல்லைம்மானும்போது என்னடா இது 27 ஏரி இருந்துச்சு ஒன்று கூட இல்லைன்றாருன்னா என்ன என்ன ஆச்சு என்ன? எனக்கு அந்த ஏரிங்கெல்லாம் பிளாட்டு இடம்லாம் அப்படி மண் பரப்பாகி பிளாட்டுங்க ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. பிளாட்டெல்லாம் கட்டி 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 இப்போ ஏறி போய் இப்போ
இப்போ இன்னும் வேல்யூலாம் ஏறதுனால ஊரெல்லாம் மெட்ரோ வேறு போடுறாங்களே, ஊரெல்லாம் மெட்ரோ போட 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 நிலப்பரப்புடைய வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்கும்ல. அதனால் ஏரி அப்படியே முள் புதர்கள்லாம் எல்லாம் அப்படியே எவ்வளோ பெரிய ஏரி, போரூர் ஏரி. இப்போ தண்ணி இருக்கிறது கால் பாகத்தில் தான் இருக்குது, பாதி கூட பாதி அளவுக்கு கூட இல்லை, மிச்சம்லாம் நிலப்பரப்பாக தெரியுது. ஏரி அவ்வளோ பெரிய ஏரி, அது ரெண்டு பக்கமும் அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் இது போராடி எல்லாம் மீட்டாங்க. அது ஜெயலலிதா ஆட்சி டைமில் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு இவர் பீம்ராவ் இருந்தார். அப்போ ஏரியை வந்து அடுத்த பார்ட்டிக்காரங்க எடுத்துருக்க இருந்தாங்க, பிளான் பண்ணாங்க. இவங்க விடலை, நடு ஏரியில் போய் நின்று அவரோட பீம்ராவ் எம்எல்ஏவோட சேர்ந்து இன்னொரு 10 பேர் எல்லாம் சேர்ந்து அங்கே இருந்து போராடி அந்த மீட்டாங்க போரூர் ஏரியை. அது மீட்டதுனால்தான் அந்த தண்ணி சுத்திகரிக்கப்பட்டு இந்த சைடெல்லாம் சார் தண்ணி விநியோகப்படுது. இப்போ அந்த ஏரியை வந்து முக்காபாக மணல் பரப்பாக வந்துக்கினே இருக்குதுன்னும் போது அப்போ ஜெயலலிதா கிடையாது. இப்போ அப்போ ஜெயலலிதா ஆட்சி டைமில் பீம்ராவ் இது பண்ணி மீட்டார். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு? இப்போ யாரும் இல்லை, இல்லை கேட்கறதுக்கோ இதை சொல்கிறதுக்கோ ஆளுங்க கிடையாது இல்லை. இதுக்கு மேலே யாரும் போராட மாட்டாங்களா? தண்ணி நம்ம வாங்கினோம் இருக்குல்ல, தண்ணி வாங்கி வாங்கி எவ்வளோ தண்ணியை குடிக்கிறது? மனுஷனுடைய உடம்புல தண்ணி நீர் சத்து ரொம்ப முக்கியம். சிறுநீர் என்ன, அதுவும் நீர் தான், 95% நீர் தான், அது சுத்தமான நீர். அது நம்ம தண்ணி இல்லாதவன் அதை தான் குடிச்சுதான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கங்கே போய் எங்கேயோ மாட்டிக்கிட்டு முடித்தவங்கெல்லாம் அவங்களுக்கு தண்ணி இல்லை, கடலில் கிடல எங்கேயோ ஒரு இதுலலாம் ஒட்டு மாத்திரையோ எதுலையோ மாட்டிக்கிட்டு இருக்கவன் பல நாட்கள் தண்ணி இல்லை, அந்த உப்பு தண்ணியும் குடிக்க முடியாது. இதுதான் குடித்தான், குடிச்சது நல்லா இருந்திருக்கான். அத்தினால நீர் சத்து அதிகமாக இருக்குது. தண்ணியே எவ்ரி 1 hour ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு அவனுக்கு கூட நோய் வராது, கணக்குப்படி பார்த்தா. அந்த மாதிரி இருக்கு. அத வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிக்காம சீமானு, அதுக்கு ஒரு ஜாதி, உயர்ந்த ஜாதிக்கார, அதை குடிக்கிறவன் உயர்ந்த ஜாதியன்னா சுத்தி இருக்கிறவன் பக்கத்தில் இருக்கவன சிரிக்கிறது ஒரு பெருசு கிடையாது. அப்படி சிரிக்கிறவனாலதான் சீமானு கெட்டு போனது. சீமானு பேசுற பேச்சுக்கு ஒரு நாள் ஒரு பேசுவாரு, இன்னொரு நாள் வேற மாதிரி பேசுவாரு, அடுத்த நாள் இன்னொரு வேற மாதிரி பேசுவாரு. அவர் என்னென்ன படிக்கிறாரோ அந்த புக்கில் இருந்து பாதி வெளியில வரும். ஆனா அவர் சிறுநீர் சிகிச்சையை பற்றி புக்கெல்லாம் வாங்கி படிக்காமலே விட்டாரு. இவ்வளோ இதுவாக நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமேனு அவருக்கு அக்கறை கிடையாதா? ஆட்சி ஆண்டவங்க 250 கோடியில் கலைஞர் படுத்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த கேட்குறாரு. 250 கோடின்றது ஜனத்துக்கு யாருக்குமே தெரியாது, நாட்டு மக்களுக்கு யாருக்குமே அதை பற்றியே நினச்சி கூட பார்க்கல. ஆனால் தெரியாதத இவர் தெரிவிக்கிறார். கலைஞர் 5 தடவை அவர் ஆட்சி பண்ணாருன்னா சும்மா ஆட்சி பண்ணுவாரா? மக்கள் சக்தி இல்லாமல் ஆட்சி பண்ணுவாரா? இறந்து போய் அங்கே படுத்துருக்க, அந்த படுத்து இருக்கிற இதை எடுத்து பேசி 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 சீமான் பேசுகிற பேச்சில் எதுக்குமே எதுவுமே யாருக்குமே மக்களுக்கு உபயோகமாக ஒன்றும் இல்லை. கிக்கி 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 ஏன்னா பின்னாடி சிரிக்கிறவங்க தான் அவரு, அவங்க சிரிக்கிறது பார்த்து இவர் இவர் சிரிப்பு, இவர் ஒரு சிரிப்பு, அவங்க சிரிப்பு, அந்த சிரிப்பு போதுமா? அந்த சிரிப்பு போதாது. மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சு மக்கள் மனதார சிரிச்சு பாராட்டினா அதுதான். அது இல்லாமல் சும்மா ஏளனமாக பேசுறது, அவன் ஏன் அதை குடிக்கிறான், அதில் என்ன குணங்கள் இருக்கு, இத்தனை நோய்களை நீக்குது, அதெல்லாம் தெரியுமா இவருக்கு? அதை கட்டிய க
கரைக்குதுன்னா கட்டி மேல தேய்க்கிறாங்க, கட்டி கரையுதுன்னா அது அதுல இருக்கிற மகத்துவம் என்னன்னு தெரியுமா அவருக்கு? தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். எதேதோ தெரிஞ்சுக்கிறாரு இல்ல, புக்கை படிச்சு படிச்சு புக்கை படிக்கிறாரு. சரி, அவங்களுக்கு இந்த சிலை இருக்கான்னு கேட்கிறாரு. சிலை தேவையில்லை, சிலைக்கு பதில் அவங்கள புக்லயே ஏத்திட்டாங்க. பாட புத்தகத்திலேயே ஏறினவங்கள அது ஏத்தனவங்க யாரு? ஆட்சி செஞ்சவங்க தானே பாட புத்தகத்துல ஏத்தினாங்க. பாட புத்தகத்துல இருக்கிறவங்களையெல்லாம் புக்கில் படிச்சுட்டு அவங்களுக்கு சிலை இல்லை. சிலை எதுக்கு? இன்னைக்கு இந்த சிலை இருக்கும், நாளைக்கு வேற சிலை இருக்கும். அந்த சிலையனால வந்துடாது எல்லாம். அவங்களுக்கு சமாதி கட்டினியா? எந்த காலத்து அவங்களுக்கு சமாதி கட்டினியான்னு இப்போ கேட்குறாரு. யாரும் நல்லா இருக்கிறாங்க நாட்டில், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஜாதியை பற்றி நினைக்கல, மதத்தை பற்றி நினைக்கல, எதை பற்றியும் நினைக்காம நல்லா இருக்கிற ஜனத்தை போய் இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் எடுத்து பேசி மக்களில் வந்து மக்களை தூண்டி விடுறது. அவன் வேலை வெட்டி அவன் வேலையே கெட்டுடுது. படிக்கிறவன் படிப்பு கெடுது, வேலைக்கு போகிறவன் வேலை கெடுது. அவன் நடுத்தரவர்கள் சிரிக்கிற மாதிரி அவன் மூளை கெடுது. கடைசியில எல்லாம் சுத்தி எல்லாத்தையும் பண்ணி எல்லாம் இது கடைசியில எங்க வந்திருக்கிறாரு? நம்ம விஷயத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்படி வந்தவரு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அமேசான்ல எக்கச்சக்க புக் இருக்கு யூரின் தெரப்பி பத்தி. இப்போ போட்டாவே வந்துடும் புக்ஸ், தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு. அது எழுதினவங்களெல்லாம் சாதாரண மனுஷங்களும் கிடையாது, டாக்டருங்க. பெரிய டாக்டர் படிப்பு படிச்சு வெறும் வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் கிடையாது, அலோபதியும் படிச்சு மற்ற இதுவெல்லாம் படிச்சு கடைசியில யூரின் தெரப்பியை பத்தி புக்கு எழுதுற லெவலுக்கு போயிட்டாங்க. அதெல்லாம் வரவழைச்சிட்டு படிச்சு பேசணும். படிக்காம ஜாதியை எடுத்து மூத்திரத்தோட சேர்க்கலாமா? இது வேற அது வேற. ஜாதி வந்து ஆண்ஜாதி பெண் ஜாதி தான். இனிமே அந்த ஜாதி இந்த ஜாதின்னு பேசி அவருடைய பேரை கெடுத்துக்கூடாது, அவ்வளோதான். முடிஞ்சா மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு இறங்கணும், ஏதாவது ஒரு நல்லது. இப்போ நான் சொன்னேன் தண்ணி பிரச்சனையே இருக்கு, ஏரி குளத்தை சீர்படுத்தணும்ன்ட்டு. அதில் இருக்க முள் புதர்கள் அது இது வேலிக்கத்தா முள்ள இருந்து எல்லாத்தையும் அப்புறப்படுத்தினாவே எவ்வளோ தண்ணி தேங்கும். அதை வேற நான் வீடியோ எல்லாம் போன இடத்துல எல்லாம் எடுத்து அந்த ஏரியெல்லாம் போட்டிருக்கேன், நல்லா வெறும் மண் பரப்பா மூடிக்கிட்டு வருது. இது இப்படியே விட்டு அது நாளைக்கு எல்லாம் ஆக்கிரமிச்சிருவாங்க, அவங்களே வித்துருவாங்க. கவர்மெண்ட்டே பிளாட்டை போட்டு அவங்கள அவங்க கைவசமே இது இருக்கேன். எல்லாம் ரியல் எஸ்டேட் காட்டுங்க, ஆட்சியே எல்லாம் அந்த லெவலில் தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஏரி குளங்களை நம்ம காப்பாற்ற வேண்டாமா? மக்களுடைய தண்ணி பிரச்சனை வராமல் இருக்கணும்னா சுத்தமான தண்ணியை குடித்தாதான் மனுஷனுக்கு முக்கியமானது சுத்தமான தண்ணியும் காற்றும் தான். அது ரெண்டும் ரொம்ப முக்கியம். காற்று சுவாசிக்கிறதுக்கு முக்கியமானது காற்று. தண்ணி குடித்தாதான், தண்ணி தான் உடம்புல இருக்கிறது முக்கால்வாசி தண்ணி தான். அந்த தண்ணி குறைஞ்சிச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு தான் ஓடணும். அந்த மாதிரி ஏதாவது ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு உபயோகமாக அவர் செஞ்சாருன்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு அவங்க அடுத்தவன மூத்திரத்தை அவங்க குடிப்பாங்க, அவங்க மூத்திரத்தை தான் அவங்க குடிப்பாங்க. அதுதான் மருந்து. அதை ஹெட்டிங்கை போட்டு லட்சக்கணக்காக வியூஸு வாங்கிட்டாங்க. நம்ம அடிச்சுக்கின்னு அடிச்சு சொல்கிறோம் அதுக்கு அந்த வியாதிக்கு இந்த வியாதிக்கு இதுன்னு இதுன்னு. நம்மளது வந்து சுத்தமாக அப்படி பிடிச்சி வச்சு அட்டை ஸ்டக் பண்ண மாதிரி ஸ்டக் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் நம்ம நாட்டில் நடக்குது.